Hi, hello, welcome back to our channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. என்ன சீரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா டுயினோ சீரிஸ் தான். இந்த சீரிஸ் பொறுத்தவரை சமைச்சு புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கான்செப்ட்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. எதுக்கு இந்த கண்டென்ட் தனிப்பட்ட மூணுல யூனிக்கா பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடைசியா நடந்து முடிஞ்ச எக்ஸாம் சேர்த்து பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் பாக்ஸ் கண்ணில் இருந்து அப்படி ரிஃப்ளெக்டாக இருக்கும். ஸோ அது மைண்டில் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி போத் லாங்குவேஜ் பைலிங்குவல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை தேவைப்படுற இடங்களில் ஃபன்னி ஜோக்ஸ் ட்ரிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் நீ பார்க்க போகிற ஜென்ரல் சயின்ஸில் பார்ட் 27 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 26 அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல டூயினோ ஜென்ரல் சயின்ஸ் ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சயின்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நான் டாபிக்ஸ் வரப்போது எல்லாமே பார்த்து படிச்சுக்கோங்க சரியா. இன்னைக்கு இந்த பார்ட் 27 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு அப்டேட்ஸ் இருக்கு, அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸை கண்டினியூ பண்ணலாம் சரியா. இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அன் அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ் பொறுத்தவரை ஃப்ரீ கிளாஸஸ் தான். எப்படி இந்த ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எப்படி அட்டன் பண்ணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். உள்ளே வரும்போது கிளாஸுக்கு வரும்போது ஃப்ரீ கிளாஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அன்லாக் கூட கேட்கும். கேட்டுச்சு அப்படின்னா ஏ ராஜேஷ் 180 அப்படின்னு கூட யூஸ் பண்ணுங்க, உங்கள் கிளாஸ் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகிடும் ஃப்ரீ கிளாஸ் பொறுத்தவரை. ஸோ நம்ம எப்படிலாம் கிளாஸஸ் கொண்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் அப்லோட் பண்ண தியரி லெசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லெசன்ஸ் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லேருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சில் கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் கொடுத்துட்டு இருக்கோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் டூயினோ கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மேக்ஸும் பொறுத்தவரை பக்கத்துன்னு சொல்லி கொடுத்து எப்படி கிளாஸ் கவனிப்பீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஆப்பில் வந்து நிறைய அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கலாம், வாய்ஸ் கொடுத்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் புக் மார்க் வச்சுக்கலாம், அது உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகிருக்கும். புக் மார்க் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நிறைய அப்டேட் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணி உள்ள வாங்க, வந்து பார்த்து பிடிச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாம் பக்காவான கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து நிறையா பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸும் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறது முன்னாடி அந்த பேட்ச் கோர்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஃபேவரட் டெடிகேஸ்க்காக சட்டம் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, டவுட்டை கிளைமே கொடுத்துருவோம், மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம், டெஸ்ட்ஸ் கொடுத்துருவோம், சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவோம் சரியா. என்ன பேட்ச்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ 29 நவம்பர் பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம். திறவுகோல் அப்படிங்கிற கான்செப்ட்ல குரூப் 4க்கான பேட்ச் போகும்போது புது பேட்ச் 10% ஆஃபர் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணிக்கோங்க ரெஃபல் கோடாட்டு. அதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். 1 இயர் கோர்ஸ் அப்புறம் 2 இயர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி 10% ஆஃபர் வச்சு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், 10% ஆஃபர் கிடைக்கும். அப்புறம் செகண்ட் வந்து சர்வ உங்களுக்கு பேட்ச் போயிட்டு இருக்கு, இது வந்து உங்களுக்கு ஃபாரஸ்டர் லேபர்ஸ்டன் எஸ்ஐக்கான பேட்ச். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கோடு தேவைப்படுச்சுன்னா ரெஃபல் கோட் ஏ ராஜேஷ் 180. இப்போ வந்து புதுசாக ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ 25th ஐயோ 25th இருந்து 30 வரைக்கும் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 10% ப்ளஸ் 10% ஆஃபர்ஸ் இருக்குது. அதை கிளைம் பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். கோடு வந்து ஏ ராஜேஷ் 180 போட்டிங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 12 மந்த்ஸ் ப்ரைஸ் வந்து 9350 ஓகேவா. 10% ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா 8415. இப்போ இந்த 5 டேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 5 டேஸ்க்குள்ளே எடுத்தீங்கன்னா இன்னும் 10% கொடுத்து 7574 பே பண்ணி 1 இயர்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா பேட்சும் அட்டம் பண்ணிக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்பில் உங்கள் டாட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டீன் பேஜ் இருக்கும், அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ளஸ் இருக்கும் டச் பண்ணிக்கோங்க, டச் பண்ணால் அடுத்த பேஜில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ரெஃபல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பே கொடுத்துக்கோங்க, பேமெண்ட் வந்துடும். அப்புறம் இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எல்லாமே ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 10% கம்மி பண்ணி அமௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பார்த்து கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் ஓகே ஆயிரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, இது ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ T20 மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, ஸ்கூல் பி டெஸ்ட் போயிட்டு இருக்கு, செம்மொழி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு, குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, சமைச்சி புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, டீன் பேசி பிஓ டெஸ்ட். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரீக்கும் ப்ளஸ்க்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஃப்ரீ பொறுத்த லிமிடெட் சர்வீஸ் இருக்கமா இருக்கும், ப்ளஸ்ல கம்ப்ளீட் சர்வீஸ் முடிச்சு கொடுத்துருவோம். ஃப்ரீ பொறுத்த லிமிடெட் பேட் டெஸ்ட் இங்கே அன்லிமிட்டட், ஃப்ரீ லிமிடெட் பிஎஃப் நோட்ஸ் இங்கே அன்லிமிட்டட். ஃப்ரீ வந்து டவுட்டை கிளைமன் டைம் இருக்காது, இங்கே டவுட் உங்களுக்கு டைம் எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ டவுட் இருக்குன்னா டிஸ்கஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க, கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணி எப்படி பேட்ச் ஜாயின் பண்ணும், 10% ஆஃபர் கிளைம் பண்ணி எப்படி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்ட் 27ல் நீங்கள் பார்க்க போகிற மொதல் பாக்ஸ் கண்ணி தான். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு பாக்ஸ் கண்ணோட தாண்டி ஏ டு இசர் லெசன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லி லிங்க் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் வரிசையாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லெசன் முடிய முடிய உங்களுக்கு புக் பேக்கும் ஷாப்பிங் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் எல்லாமே பைலிங்குள்ள போகும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குள்ள கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எப்படி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் சேனலுடைய ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிசி கேட்க மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9 லாங்குவேஜ் போட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்பாட் இருக்கும். டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாச்சும் அப்டேட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நோட்ஸ் எது படிங்க, அப்போ தான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்பாட் இருக்கும். ஸோ பார்ட் 27 மொத பாக்ஸ் என்னென்னு பாருங்கள். எல்லா மெட்டல்ஸும், அதாவது உலோகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா மெட்டல்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, குட் கைண்ட் ஆஃப் ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு குட் கைண்ட் ஆஃப் ஹீட், வெப்பத்தை கடத்தக்கூடியது, வெப்ப கடத்திகள் அப்படின்னு சொல்ல எல்லா மெட்டல்ஸும் உங்களுக்கு குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு டஸ் நாட் கண்ட் ஹீட், ஹீட்டை வந்து கடத்தி கொண்டு போக முடியலையோ, அது என்னென்னு சொல்லுவாங்க, பேட் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருட்கள், வெப்பம் கடத்தாத பொருட்கள் அல்லது காட்பான். ஸோ அது காத்துக்கிட்டு இருக்கு, வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து காப்பான்கள் என்று சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வுட்டு ஹீட் சான்ஸ் பண்ணாங்க இல்லையா, கார்க்கு, காட்டன், ஊல், கிளாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பேட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹீட். அவ்வளோதான், ஈஸி பாயிண்ட்மா. எக்ஸாம்ஸ் கொடுத்து கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சரியா, செகண்ட் பாக்ஸ் பாருங்கள். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லும்போது மூணு விஷயம் இருக்கும், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். மூணு பற்றி டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த டூயினஸ் கண்ணனில். பட் இப்போதைக்கு என்ன பண்ணால் ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதனால், ரேடியேஷனால் ஆகக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை நீ கண்ணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் நீ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பொருள் என்ன பண்ணுறீங்க, 500 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறீங்க. சரியா, அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ரேடியேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரேடியேஷன் ஸ்டார்ட் ஆகும் மட்டும் இல்லை, ரேடியேஷன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும், பிகம் விசிபிள் டு அவர் ஐஸ். எப்படி தெரியும் அப்படின்னா, ரெட்டிஷ் கலரில், சரி, டல் ரெட்டிஷ் கலர் உங்களுக்கு அப்படி அப்படி எரியமா க்ளோ ஆகிட்டு இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி கிட்ட நிற்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பாடி வந்து அந்த ஹீட்டை, அந்த வார்ம் வந்து ஸ்கின் வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி அப்படியே வந்து சூட ஹீட்டாக இருக்கும், அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சரியா, திருப்பி இன்னொன்று ஹீட் பண்ணி அப்படின்னா ரேடியேஷன்ஸ் என்ன ஆகும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், லாஸ்ட்டாக ஒயிட் வரைக்கும் போய் சேரும் இந்த ரேடியேஷன்ஸ் காரணமாக. ஒரு பொருள் ஹீட் பண்ணுறீங்க, 500 மேலே ஹீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரெட்டாக தெரியுது, உடம்புல வந்து வித்தியாசம் தெரியுது, ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே ஒரு வித்தியாசம், ஸ்கின்ல வித்தியாசம் தெரியுது, இன்னும் ஹீட் பண்ணுறீங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க ஹீட்டை, இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ரேடியேஷன் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆக அந்த கலர் மாறும். ஸோ கலர் பிகம்ஸ் என்ன ஆகும், உங்களுக்கு ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒயிட்ல வந்து நிற்கும். அண்ட் ஃபைனல் டியூ ஒயிட் கலர். சரியா, ஈஸி தான், பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து பார்த்து பாருங்கள். சம்மன் ஆஃப் ஹீட் எனர்ஜி, சம்மன் ஆஃப் எனர்ஜி இன் ஃபுட். ஓகே, ஸோ ஃபுட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஆற்றல் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. என்ன யூனிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிலோ கேலரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ ஒரு கிலோ கேலரிஸ் ஈக்குவல் டு 4200 ஜூல்ஸ், அப்ராக்சிமேட் 4200 ஜூல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிலோ கேலரி, ஒரு கேசிஸ் ஈக்குவல் டு 4200 ஜூல். சரியா, ஓகே, அடுத்து வச்சு பாருங்கள். வாட்டர் ஹேஸ் ஹையர் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஹீட் கெப்பாசிட்டி கொஞ்சம் காமன்ஸ் பார்த்து பார்த்தீங்களா. ஸோ வாட்டருக்கு வந்து ஹையர் ஹீட் கெப்பாசிட்டி, தமிழ் என்ன, பிற பொருளை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்புத்தன், வெப்பத்தை அக்செப்ட் பண்ணது, வெப்ப ஏற்கிறதுக்கு வந்து ஏற்புத்தன்மை வந்து யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது, மற்ற லிக்விட்ஸ் கம்பேர் பண்ணும்போது வாட்டருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. வாட்டர் ஹஸ் ஹையர் ஹீட் கெப்பாசிட்டி கம்பேரிங் டு அதர் சப்ஸ்டன்சஸ். அதான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து வாட்டர் வந்து காமன் கூலில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், டேக் அவே மோர் ஹீட் தேன் 100 கிராம் ஆயில் 100 கிராம் விட்டாலும் சரி, வாண்ட் விட்டாலும் சரி. ஸோ நிறைய ஹீட்டை சக் பண்ணி எடுக்கிறது, எடுக்கிற யார் அப்படின்னா வாட்டர் தான். ஸோ 100 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து கேன் டேக் மோர் ஹீட் கம்பேரிங் டு ஆயில். சரியா, என்ன காரணம், அதுக்கு ஹீட் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, ஹீட் ஹையர் ஹீட் கெப்பாசிட்டி. சரியா, வெப்ப ஏற்புத்திறன் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் அந்த கூலண்டை யூஸ் பண்ணும்போது தக்க நம்மளை ஹீட்டை வந்து சக் பண்ணி எடுத்துக்கிறது, அதனால் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, கூலண்டை யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் தான். சரியா, நிறைய இடத்துல லேத்தில் கூட ஹீட் வரும், அதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, கூலன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டருக்கு நிறைய இடத்துல நம்ம வாட்டர் தான் உங்களுக்கு கூலண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்கள். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஐஸ் கலரிமீட்டர். ஓகே, ஓகேவா. ஸோ முதன் முதலாக அது பேர் வந்து இங்கே இருக்கு வேதியியல் மாற்றங்கள் எப்படி இங்கே இருக்கு, பனிக்கட்டி கலரிமீட்டர். தமிழில் என்ன சொல்லுவாங்க, பனிக்கட்டி கலரிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்க, யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 1782 யார் ஃபஸ்ட் வர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா, ஸோ ஆண்டனியோ லாவோசி அப்படின்னு பர்சன், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்சன் இருக்கார், பியர் சைமன் லாப்லேஸ் அப்படின்னு பர்சன், ரெண்டும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஹீட் ஜெனரேட்டர் பை வேரியஸ் கெமிக்கல் சேஞ்சஸ். சரியா, ஸோ ஹீட் வந்து
ஜெனரேட் ஆகுது, பல விதமான கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் ஜெனரேட் ஆகுது, அதை அனலைஸ் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும், டிடர்மின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் என்னது, ஐஸ் கலரிமீட்டர். சரியா? எப்போ ஞாபகம் பாருங்கள். ஸோ எப்படி நினச்சிக்கலாம், லவ்வர் பிளேஸ் ஓகேவா, அப்புறம் ஐஸ் ஓகேவா. ஸோ உங்கள் லவ்வர் வந்து வெளியே கூட்டுகிட்டே போகல, உங்கள் லவ்வர் வந்து உங்களை லவ்வர் லவ்ஸ் லவ்னு நினச்சோம், லவ்வர் வந்து உங்களை வேறு வேறு பிளேஸுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகவே இல்லை, நீங்கள் ஐஸ் வைக்கிறீங்க. ஸோ ஐஸ் கேலரிமீட்டர் யார், ஆண்டனியோ லவ்ஸியர் சைமன் லாப்பியர் சைமன் லாப்லேஸ், அவ்வளோதான். மறக்குமா, ஐஸ் வைக்கிறீங்க எதுக்கு, உங்கள் லவ்வர் வந்து வேறு இடங்களுக்கு கூட்டு போகல, வேறு பிளேஸஸுக்கு கூட்டு போகல அப்படின்னு சொல்லி நீங்கள் அது கன்வியூ ஆகும். சரியாக பார்த்துக்கோங்க, ஐஸ் கேலரிமீட்டர் ஆண்ட் லவ்ஸியர் பேர் வந்து பியர் சைமன் லாப்லேஸ். எதுக்கு அப்படின்னா, கெமிக்கல் சேஞ்ச் நடக்கிறனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஹீட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் ஐஸ் கலரிமீட்டர். சரி, பனிக்கட்டி கலரிமீட்டர். சரியா? சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் புக் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புக் க்ரீன் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எப்படின்னா இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸும் ரிவ்யூ கொடுத்துருப்போம், செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படி புக்கு ஆர்டர்னு தெரிய வரும். ஸோ பார்த்து பிடிச்சி வாங்கிக்கோங்க. எல்லா புக்ஸுமே டிஎன்பிசி பாயிண்டை போய் டிஎன்பிசி கேட்க மாதிரி லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து எம்சிக்கு ஃபார்முலாம் கொடுத்துருப்போம், செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ கண்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மாதிரி உங்களுக்கு போட்டு பார்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். சமைச்சுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், டெஸ்ட் மாதிரி பக்கவாக இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் பண்டில் லிங்க் இருக்கும். இது என்ன பண்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டூயினோ பாக்ஸ், அப்புறம் பிஓஐ கியூஸ், அப்புறம் புக் பேக் கொஸ்டின், இதுக்கான பிடிஎஃப் காப்பி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ வேக்யூம் ஃப்ளாஸ்க் ஓகேவா? ஸோ ஃப்ளாஸ்கிங் வேக்யூம் ஃப்ளாஸ்க் வந்து யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கண்டுபிடிச்ச இன்னொன்று பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்டிஷ் ஓகேவா, ஸ்காட்டிஷ் சயின்டிஸ்ட் பேர் வந்து சர் ஜேம்ஸ் திவார். எப்போ 1800 சயின்ஸை கேட்க மாட்டாங்க. சரியா? அது நீங்கள் கோடு வைக்க அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு யார் கண்டுபிடிச்ச யார் என்ன கண்டுபிடிச்சாங்க மட்டும் போதும், இயர் வந்து அவசியம் இல்லை. சரியா? மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் ரொம்ப ரேர் தான். சரியா? ஸோ பாருங்கள். ஸோ இன் இஸ் ஆனர் இட் இஸ் கால் அஸ் திவார் ஃப்ளாஸ்க் ஓகேவா. ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் திவார் பாட்டில். நிறைய பேர் இருக்கு ஓகேவா. ஸோ திவார் ஃப்ளாஸ்க் அவர் பேர் வச்சனால திவார் ஃப்ளாஸ்க், அப்புறம் திவார் அவர் கண்டுபிடிச்சனால பேர் என்னது, திவார் ஃப்ளாஸ்க் திவார் பாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எப்போ நினச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ன வயசில் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவாங்க, இல்லை டியூஷன் அனுப்பிவைப்போம். சரி, சின்ன வயசு உங்களை டியூஷன் அனுப்பி வைக்கிறாங்க, உங்கள் டியூஷன் போக பிடிக்கல, அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அம்மா இன்றைக்கி டியூஷன் போகலாமா, இன்றைக்கி யாரும் வரமாட்டாங்க, லீவ் போட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை வந்து படிக்கிறது கஷ்டப்பட்டு வேணான்னு சொல்லலாம்னு சொல்லி கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து உங்களை டியூஷனுக்கு புஷ் பண்ணி வைக்கிறாங்க, போகணும்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. அங்கே போயாச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே வரலை, கரெக்டாக? ஸோ வீட்டு வருவீங்க, வந்தால் என்ன ஆகும், தாத்து கூதம் குயிக்க போகிறீங்க, சண்டை நடக்கும், கரெக்டாக? ஸோ வார். ஸோ வேக்கும்னா வெற்றிடம், யாருமே இல்லை, வெற்றிட குடவை, அங்கே யாருமே இல்லை, அதுதான் சண்டை போடுங்க திவார். ஸோ சார் ஜேம்ஸ் திவார் 1892 ஓகேவா. ஸோ வேக்யூம் ஃப்ளாஸ்க் வந்து கண்டுபிடிச்ச வந்து திவார் ஓகேவா. தமிழையும் பாருங்கள், வெற்றிட குடுவை முதன் முதலில் 1893 ஸ்காட்லாந்து தேவையில்லை, சார் ஜேம்ஸ் திவார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கௌரவிக்கும் படுத்தும் விதமாக என்ன பண்ணுறாங்க, இது திவார் குடுவை, அப்புறம் இது திவார் பாட்டில் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ அவர் ஹானர் பண்ணோம், ஏன்னா கஷ்டம் கண்டுபிடிச்சாலே, ஸோ ஹானர் பண்ணும் அப்படின்னு கான்செப்டில் அவர் பேர் வந்து அந்த பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க, ஃப்ளாஸ்க்கு வச்சுருக்காங்க. சரியா? அடுத்த பார்த்து பாருங்கள், எ நியூட்ரல் ஆப்ஜெக்ட் கேன் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு நியூட்ரலாக பொருள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவாக மாறலாம். எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூட்ரல் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், இன்னொரு பாடிக்கு மாறணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், ஆச்சு அப்படின்னா அந்த பாடி ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடும். சரியா? ஆனால் எப்போ மாறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் வாங்கியாச்சு நான் மாறிடுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் தப்பு ஓகேவா. இப்போ நியூட்ரல் ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவ் ஆகணும் அப்படின்னா, பாசிட்டிவ் இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றீங்க சரியா, ஸோ வடை இல்லை, வடை வைக்கிறதுனால தான் உங்கள் பிளேட்டில் வடை வரும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, வடை வந்து சர்வர் வந்து உங்கள் பிளேட்டில் வைக்கிறதுனால தான் உங்களுக்கு வடை இருக்குன்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்க இலையை ஆட்டை கூட எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், வடையை வச்சுக்கலாம், அதே கான்செப்ட் கொடுக்குறாங்க. இப்போ நியூட்ரல் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு பாசிட்டிவ் மாறணும் அப்படின்னா, சரியாக பாசிட்டிவ் மாறணும் அப்படின்னா, எனக்கு சர்வர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே கொடுக்கணும், ரிசீவ் பண்ணால் ரிசீவ் பண்ணால் தான் நான் மாறணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம், என் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனாலையும் என்ன பண்ணலாம், நான் வந்து நியூட்ரல் ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவ் மாற்றிக்கலாம், மாறிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. புரியும் உங்களுக்கு? நியூட்ரல் ஆப்ஜெக்ட் திருப்பி சொல்லி பாருங்கள், அழிச்சுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஈஸி பாயிண்ட் தான். பாருங்கள், நியூட்ரல் ஆப்ஜெக்ட் கேன் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ் எப்போ, எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால. எப்போ கிடைக்காது அப்படின்னா, நாட் பை ரிசீவிங் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ், பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கனால மட்டும் மாறது கிடையாது, என்ன பண்ணலாம், எலக்ட்ரான்ஸை மாற்றி விடனால மட்டும்தான் என்ன பண்ணுறேன், பாசிட்டிவாக மாறுறேன் அப்படின்னு சொல்லுது. தமிழை பாருங்கள்,
மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர் மின்னோட்டமுடைய பொருளுகிறது. நேர் மின் துகள்கள் வந்து பெற்றுக்கொள்வதால கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் பாஸ் பாருங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் தான் அது. சரியா, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் கிளாஸ் ராடையும் அதை என்ன பண்ணி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளாஸ் ஸ்ட்ராவை நீங்கள் வைக்கும்போது அந்த ராட் என்ன பண்ணும், கொஞ்சம் தள்ளி போகும், மூவ் அப்பார்ட், ரிப்பல் ஆகும். அதே நேரத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் கிளாஸ் ஸ்ட்ராடை வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எபனைட்டாக கொண்டு வரும்போது ஏன்னா ரெண்டு உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ஓகேவா, என்ன தெரியும் பிக்சர் பார்த்துக்கோ சரியா. அந்த கிளாஸ் கிளாஸ் ரிப்பல் ஆகும் போது கிளாஸு எபனைட் அட்ராக்ட் ஆகுது. எதனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அது ரிப்பல்ஷன், இது அட்ராக்ஷன் இது ரிப்பல்ஷன் எதனாலும் பார்த்தீங்கன்னா இஸ் கிரேட்டர் ஆகும். எப்போ வென் சார்ஜ் ஆப்ஜெக்ட் க்ளோஸர், சார்ஜ் ஆன ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸாக உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் என்ன உங்களுக்கு கிரேட்டர் ஆகும். ஓகேவா, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை பொறுத்து மாறும். சரியா, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் தான் தெரியும், நெகட்டிவ்னாலும் சரியா அது பொறுத்து மாறும். பட் அந்த அட்ராக்ஷன் ரெப்பல்ஷன் எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா அந்த பாடியோடைய சார்ஜ்ட் ஆப்ஜெக்ட் பற்றி சார்ஜ் பார்த்து அவங்க மாறிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னா ரெப்பல் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ்னா அட்ராக்ட் ஆகும். அது கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பாஸ் பாருங்க. ஸோ மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜை வந்து ஒரு பாடியில் பாஸ் பண்ண வைக்கிதோ அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அலுமினியம், காப்பர், குட், அதில் என்னது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரியா, எதெல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் பண்ண முடியலையோ அது என்னன்னு சொல்லுவாங்க, இன்சுலேட்டர்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ரப்பர், வுட், பிளாஸ்டிக், ஃபஸ்ட்டு பார்த்து ஹீட்டு, இது என்னது கரண்ட், எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுக்குறாங்க. சரியா, தமிழ் பாங்க, மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின் கடத்தி எனப்படும். எக்ஸாம்பிள் அலுமினியம் தாமல் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருட்கள் என்னன்னு சொல்லுவாங்க, மின் காப்பு பொருள்கள் எனப்படும். சரி, மின் காப்பு பொருள்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் ரப்பர், மரம், அப்புறம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மின் காப்பு பொருட்கள். சரியா, ஈஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்து பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்கோப் எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1600 யார்னா வில்லியம் கில்பர்ட். அதுக்கு பேர் வச்சிருக்காரு வெர்சோரியம் பேர் வச்சிருக்காரு. சரியா, ஸோ வெர்சோரியம் சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு என்ன ஒரு மெட்டல் நீல் தான், அது என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதில் தொங்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிவோட் ஃப்ரீலியான பெடஸ்டல், பெடஸ்டலில் உங்களுக்கு தொங்கிட்டு இருக்கும். நீ பக்கத்தில் வந்து எதாவது சார்ஜ் பாடிஸை கொண்டு வரும்போது அந்த நீல்ட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அட்ராக்ட் பண்ணிடும். அவ்வளோதான் விஷயம், புரிஞ்சா? ஸோ சின்ன நீல் தான் வெறுசுரையும் சின்ன நீல் தான். அந்த நீல் என்ன பண்ணுற, நீங்கள் ஒரு பிவோட்டில் ஃப்ரீயாக வந்து தொங்க வச்சுருக்கீங்க. ஸோ பக்கத்தில் சார்ஜ் பாடிஸ் வரும்போது அந்த பின்னு பார்த்தீங்க, மெட்டல் பின்னு பார்த்தீங்கன்னா நீல் பார்த்தீங்களா, அந்த நீல் வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸை, சார்ஜ் பாடிஸை வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும், கிட்ட கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, எப்படி நினச்சிடும் பாருங்கள், பெட்டு கட்டி ஜெயிக்கிறதெல்லாம் இப்போ ஸ்கோப்பு கிடையாது. பெட்டு கட்டி ஜெயிக்கும் ஸ்கோப் கிடையாது, ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஜெயிச்சிடலாம். அது பெட்டு பெட்டு ஸ்கோப்பு. ஸோ ஞாபகம் அவ்வளோதான். சரியா, ஸோ வில்லியம் கில்பர்ட்டு எதை கண்டுபிடிச்சாரு, எரட ஸ்கோப் ஞாபகம். சரியா, தேவைப்படுத்தினா கூகுளில் போட்டு பாருங்கள், பிக்சர் உங்களுக்கு தெரியும். சரியா, ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா, இவ்வளோ தான். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் 10 வாட்ச் பார்த்துட்டு இருக்கோம். சரியா, புக்கு தேவைப்படும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் தேவைப்பட்டனா டிஸ்கிரிப்ஷனில் பண்டில் லிங்க் இருக்குது, அது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் மெயிலுக்கு போய் சேரும், அதுலேருந்து என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காசு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.